அதை பாரு, நான் தான் முதல்ல வந்தேன், அதனால நான் தான் முதல்ல குளிப்பேன். நோ நோ, நான் தான் முதல்ல குளிப்பேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட், கேள்விப்பட்டதில்ல? நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் முதல்ல குளிப்பேன். டேய், நான் ஸ்கூலுக்கு போனோம், டைம் ஆச்சு. நான் மட்டும் என்ன, ஜாலியா விளையாட வா போறேன். நானும் ஸ்கூலுக்கு தானே போறேன். அவசியமா என்கிட்ட போட்டி போடாத, ஃபர்ஸ்ட் நான் தான் குளிப்பேன். ஐயோ, ஒன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சரி, முட்டாள்கள்லாம் முதல்ல குளிக்க போகட்டும். அப்ப நீயே குளிச்சு. எல்லாரும் முட்டாளாக்குற என்னையே முட்டாளாக்க பாக்குறியா? மணி என்னாவது? இன்னும் திவ்யா வரவே இல்ல. சீரியல்? ஆமா, எப்ப பார்த்தாலும் சீரியல். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன், உனக்கு என்ன? அப்படி என்னதா இருக்கோ அந்த சீரியல்ல? எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சீரியல் எடுக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, அதை ரசிக்க தெரியல உனக்கு. உனக்கு வேண்டாம்னா நீ போ. நீ ஏன் டிவி பாக்குறேன்னு எனக்கு தெரியாத? நாளைக்கு வரப்போற மாமியாரை எப்படி கொலை பண்றது, நாத்தனாரை எப்படி டார்ச்சர் பண்றது, கூலிப்பட ஆளுங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி காரியத்தை சாதிச்சுக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தானே? வேணாம் அபிஷேக், என்ன தேவையில்லாம வெறுப்பேத்தாத. ஏற்கனவே உன் ஜாதகத்தை நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ தேவையில்லாம நிறைய பிரச்சனையில மாட்டிப்பேன்னு அதுல கிளியரா போட்டிருக்கு. மரியாதையா எழுந்து ஓடி போயிடு. இத பாரு, நீ என்னென்னவோ ரிசர்ச் பண்ணிருக்க, எவ்வளவோ புத்தகங்கள்லாம் படிச்சிருக்க, ஆனா நீ சொன்ன ஏதாவது ஒண்ணு பழிச்சிருக்கா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு பொறாமடா, இந்த வீட்லயே நம்ம நாலு பேர்ல யாருக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது? எனக்கு தான். அத்தனையும் கிளைண்ட் லெட்டர்ஸ். மேடம், நீங்க எப்ப வருவீங்க, உங்க எப்ப மீட் பண்ணலாம், எங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க, அப்படி இப்படின்னு விஷயம் இல்லாம யாரும் யாரையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. புரியுதா மேடம்? நீங்க எப்ப இருப்பீங்க, உங்களை எப்ப பார்க்க வரலாம் அப்படின்னு எது கேக்குறாங்க? நீயா வந்து உதவ வாங்கிக்கிறியா, இல்ல நாங்க வந்து உதைக்கட்டுமா அப்படின்னு கேக்கறதுக்காகத்தான் அந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதுறாங்க. அதை புரிஞ்சுக்க அபிஷேக். இது பாரு, உங்ககிட்ட ஜோசியம் பார்க்காதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஜோசியம் பார்த்தவங்க நாசமா போயிட்டாங்க. பெரிய கோடீஸ்வரர் கோபால் உங்ககிட்ட வாஸ்து பார்க்கணுங்கிறதுக்காக வந்தாரு. கிச்சனை வெளியில மாத்தி வைங்கன்னு நீ சொன்னதுக்காக பாவம் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து சமைச்சுக்கிட்டு குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம்னு அவரை குடும்பத்தோட நேத்தி வேன்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஜோசியக்கார அம்மாவை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அந்த வேன் கம்பியை பிடிச்சிக்கிட்டே
நேத்திக்கு பேச வந்த போது மூஞ்சியை தேய்ப்பிண்ட, இன்னைக்கு அம்மா அம்மானு குழந்தைங்க வரியா? உங்ககிட்ட எனக்கு பேசறதுக்கு இஷ்டம் இல்ல. போ. அம்மா, நீ சொன்னத நேத்து ராத்திரி முழுக்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேனா, அது என் கல்யாணத்தினால நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வரக்கூடாதுன்னு தோணித்து, அதனால நீ சொல்ற அந்த பாரூட பையனையே பார்க்கலாமா? நிஜமா வா சொல்ற? ஆனா ஒரு கண்டிஷன். மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறியா? நீ சொல்ற அந்த பாரூட பையன் என் ஸ்ரீனிவாசன் மாதிரி அழகா ஸ்மார்ட்டா இல்லைன்னா நான் ஸ்ரீனிவாசன் கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கணும். பாருவே பாக்குறதுக்கு அழகா தான் இருப்பா, அவ போல அவளோட அழகா தான் இருப்பா. இதப்பா, நீ அந்த ஸ்ரீனிவாசனை மறந்துடு, மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுடு. ஒருவேளை நான் சொல்ற அந்த ஸ்ரீனிவாசன் உன்னோட பாருவோட பையனாவே இருந்துட்டா? பாருவோட பையனா இருக்கணும் நீ நினைக்கிற? சத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்ல, நான் என்ன ஒண்ணு பண்ணிட்டுமா, அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் உன் அம்மாவோட பேர் பாருவான்னு கேட்டுட்டு வந்துட்டுமா? அன்னைக்கு மீசையை ஓட்டின்னு வந்து ஒரு பொய்ய சொன்னா, இப்ப ஆமான்னு இன்னொரு பொய்ய சொல்லிடுவோம், நம்ம ஏமாந்து போயிட்டு போ. இல்ல, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அப்படியா? நேத்துக்கு அவன் ஆத்துக்கு போயிருந்தேனா, அம்மா தான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா, நீ என்ன மறந்துருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். வெரி குட். அவன் அப்படியே ஆடி போயிருப்பானே? இல்லம்மா, ரொம்ப பெருந்தன்மையா சரி மறந்துடுறேன்னு ஒத்துக்கிட்டா. ஐயோ பரவாயில்ல, இன்னொரு பசங்களா இருந்தா கல்யாண மண்டபத்துல வந்து நிறுத்த கல்யாணத்தை அப்படின்னு கலாட்டா பண்ணுவான். அந்த விஷயத்துல உங்க ஸ்ரீனிவாசன் பெட்டர். அம்மா, நேத்துக்கு அவன் ஆத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு போட்டோ பார்த்தேன், எனக்கு இந்த போட்டோ குடுறான்னு சொன்னேன், அவனும் சரி என் ஞாபகமா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். என்ன பெரிய ராஜ பரம்பரை போட்டோ? அது இல்ல, நம்ம ஆத்துல இதே மாதிரி ஒரு போட்டோ இருக்குமா? அது எப்படி அவன் ஆத்துல அதே போட்டோ இருக்கு? இதையும் பார்வோட போட்டோ? அப்படியா? அவ்வளவு சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறச்சு எடுத்துட்ட போட்டோ. இந்த போட்டோ அவாத்துல இருக்குன்னா எடே, ஒருவேளை நீ பழகின பையன் நான் மனசுல நினைச்சிருக்கிற பையனும் ஒண்ணுதாங்கிற போது அது எப்படி விட முடியும்? யோ, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? இத பாருடி, இப்பவே அந்த புள்ளையண்டாண்ட போய் நம்ம கல்யாணம் நடக்கும், எங்க அம்மாவுக்கு பூரண சம்மதம்னு ஓடி ஓடி போய் சொல்லிட்டு வந்துரும். ஏமா பல்லியாதியா, நேத்திக்கு தான் போய் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு போய் அவங்க கிட்ட சரின்னு சொன்னா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைச்சுட்டான்? இந்த பாரு, உன்னால முடியாதுன்னா என்ன ஆபத்து கழிச்சுட்டு போ. எங்க பாரு கிட்ட பேசி நான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், அழிச்சுட்டு போடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ பாரு, இது ஒப்புள்ளையா? எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு 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 சிரிக்கிற? பாரு, இரு இரு, ஸ்ரீனிவாசன் தான் பாருவோட பையன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்போ எப்போ தெரியும்? அது உனக்கும் பாருக்கும் ஏதோ அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா, அப்பவே தெரியும். என்னடி அதுமா, நான் இந்த பார்வதியாத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன் ஒரு டிராமா போடுறதுக்காக. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் பப்பியோட பொண்ணு தான் நான் சொன்னேன், அது நிஜமாயிடுத்து. அறிவு கட்டவில, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? போமா,
அந்த ஸ்ரீனிவாசன் பேச்சு எடுத்தாலே நீ லபோ திபோன்னு கத்துவ. இப்ப ஸ்ரீனிவாசன் தான் உன்னோட பார்வோட பையன் தெரிஞ்ச உடனே அப்படியே துடிக்கிற. இத பாரு, பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனே என்ன பார்வத்துக்கு அழைச்சிட்டு போ. உன் கல்யாணத்தை இப்பவே ஃபிக்ஸ் பண்ணனும். Dress மாத்தி வாடி. இது என்ன எழுவ கன்றா வீ Dress போ. போடி போ. சரி சரி போறே போறே. என்னன்னா என்னன்னா எங்க இருக்க க்ளோ வாங்கோ. இங்க உட்கார்ந்திருக்கலா? காயமா? எதுக்கு வாய் பூத்தின்? பேசப்படாது, அதுக்காக வாய் பூத்திக்கணுமா? தோத்து போயிட்டா ஒரு பக்கத்து மீசை எடுக்கிறதா? அது சரி, ரெண்டு பக்கத்துலயும் மீசை காணுமே. ரெண்டு பேருகிட்ட பந்தியம் கட்டுன, ரெண்டு பேருகிட்டயும் தோத்து போயிட்ட. சரி சரி, பேசிட்டு நேரம் இல்ல, உடனே கிளம்புங்க. என் ஃப்ரெண்டு பார்வதிய பாத்தி கல்யாணம் பேசி முடிக்கணும். நம்ம ஜெயஸ்ரீ கல்யாணம், கிளம்புங்க கிளம்புங்க. இப்படியே வா, மீசை வளரட்டும், அப்புறம் போவோம். ஏது ரெடிமேட் மீசை இல்ல, சௌரி மீசை. ஓட்டு 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 ஓட்டு. இந்த பா, கண்ணாடி புடிச்சுக்கோ. நல்லா தான் இருக்கு, ஆனா சிரிச்சா விழுந்துரு போல இருக்கு. உங்களை ஏன் சிரிக்க விட போறா? வாய முடிந்து வந்து உட்காருங்க போறோம். ஆ ஜெயஸ்ரீ, அன்னியே அந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி குடு குடுன்னு நாங்கெல்லாம் உங்க அத்துக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கணும். சாரிம்மா, நீ இப்படி வந்தோடனே நான் அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். முதல்கிட்டேன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லணுமா? திருப்பியை ஃபோன் பண்ணி அந்த பாருக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிவை. ஓ சௌந்தரம் சௌந்தரம், இப்பவே கீழே விழுந்துரு போல இருக்குது, எதுக்கு நான் கம்ம கையில் எடுத்துக்குவா? நீங்க கம்மனு வரையில சரி. வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு மேட்டரை முடிக்கலான்னு பார்த்தா கத்தி மொக்கையா இருக்கே. ஹே கௌஷிக் வந்தாச்சா? எனக்கு என்னவோ கௌஷிக் இங்க இருந்தாதான் ஜாலியா இருக்கு.
கலகலான்னு பேசிட்டு ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். வள வளன்னு அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறது பேரு ஜோக்கா? அதுவும் இல்லாம அவன் பேச ஆரம்பிச்சா நாள் போற நிறுத்தாம பேசிட்டே இருப்பான். அவன் இல்லாம வீடு நிம்மதியா இருக்கு. அவன் பேச ஆரம்பிச்சா நாள் பூரா பேசுவானா? ப்ளீஸ் அண்டர்லைன், இது அப்மார்ட் லவ். இது கௌஷிக் பத்தி உனக்கு தெரியல. உங்ககிட்ட வாங்கினதையே மறந்துட்டு என்ன வாங்கின, எப்ப வாங்கின அப்படின்னு கேட்பான். மறந்தா முடிஞ்சு போச்சா? நான் விட மாட்டேன். வாங்கினதை திருப்பி கொடுக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு விட்டேன். ரூபா, மறந்தா முடிஞ்சு போச்சாங்கிறது லவ் மாதிரியே இல்லையே. நான் அவனை விட மாட்டேன், அது லவ் தான். சரி கௌஷிக், உங்க மொபைல கூப்பிட்டானா? உடனே என்ன கூப்பிடுங்க, நான் அவன் கிட்ட பேசணும். ஏன் அவன் ஓ மொபைல்ல போன் பண்ண மாட்டானா? யாரு அவனா போன் பண்ணுவான், இல்லாட்டி கண்டுக்கவே மாட்டான். எனக்கு என்னமோ நாம தப்பா யோசிச்சுட்டோமோன்னு தோணுது. ஏன் தீப்தி சொல்லிட்டு போறத பார்த்தா கௌஷிக் மேல அவளுக்கு லவ்வே இல்லாத மாதிரி தெரியுது. அங்கதான் நீ தப்பு பண்ற. உனக்கு கேர்ள்ஸ் சைக்காலஜி தெரியல. பொதுவாவே எனக்கு கேர்ள்ஸ் தெரியாது. நம்பிட்டேன். இந்த கேர்ள்ஸ் இருக்காங்களே, அவங்க யாரையாவது லவ் பண்ணிட்டாங்கன்னா லவ் பண்ணவனே அப்படியே எல்லாரும் முன்னாடியே திட்டி தீத்துருவாங்க. அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு எல்லாருக்கும் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாது, உனக்கு மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு அப்படிலாம் டைலாக் அடிப்பாங்க. கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்படுவாங்க. இப்போ ஒத்துக்கிறேன். இப்போ நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது தீப்தி கௌஷிக்கை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா கௌஷிக் தீப்தியை லவ் பண்றானான்னு தெரியலையே. அவன் தான் ஊருக்கு போயிருக்கான்ல, திரும்பி வரட்டும், அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பார்ப்போம், எப்படியும் நம்ம வலையில சிக்கிடுவான். சோ அவனும் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். கல்யாணமா? பிரிக்க போறது இல்லையா? ஏதோ அவங்க நம்ம கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்களேன்னு உனக்கு கோபமா இருந்தா மாறுகால் மாறுக்கையே எடுத்துக்கோ. அதுக்காக பிரிக்கலாம் வேணாம். பாவம், இப்பதான் நான் ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு நீ ஏன் டிவி பார்த்தேன்னு வெட்டு. எல்லாரும் இப்படி கத்துறீங்க? டாக்டர் உன்னதான் கத்த கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்களை சொல்லி அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல வரீங்க? சொல்லம்மா, எங்க உடம்பு மட்டும் தான் வேற வேற இடத்துல இருக்குது, ஆனா இங்க எல்லாரோட கண்ணு இங்கேயே தான் இருக்குது. நகர கூடாது சொல்லிட்டா உனக்கு என்ன வேணுமோ கேளுமா. நாலு பேரும் நாலா பக்கமா போய் கொண்டு வரோம். உங்க எல்லாருக்கும் என்னால எவ்வளவு கஷ்டம். சொல்லம்மா, உன் வாயால இப்படி சொல்லாத. சொல்லம்மா, இத்தனை நாள் ஓடி ஆடி எங்களை எப்படி கவனிச்சிருப்ப? இந்த நேரத்துல கூட உன்னை கவனிக்கலனா அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கும் உன் காலில் மெட்டியை மாட்டினதுக்கும் என்னமா அர்த்தம், என்ன அர்த்தம்? மாப்பிள, ரொம்ப உணர்ச்சி வசப்படாது மாப்பிள, அப்புறம் உங்களுக்கு பிபி வந்துடும். சரி, நான் ரொம்ப நேரமா கால் தொங்க போட்டு வச்சிருக்கேன், கால் மறந்து போயிடுது, கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கறேனே. என்னது, கால் மறந்து போச்சா? இப்ப வர்றேன். செல்லமா, நீ இப்ப இதுல சௌகரியமா கால் நீட்டிக்கோ, கால் மறத்தே போவாது. காலை எங்க இது மேல நீட்டுறது? சர்க்கஸ் இங்க மாதிரி இது மேல ஏறி நிக்க வேண்டியதான். செல்லம்மா, உனக்கு இந்த ஸ்டூல் பிடிக்கலாம் சொல்லு. பக்கத்துல உள்ள மர வேலை செய்யற ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஸ்டூல் வாங்கிட்டு வர்றேன். இத பாரு, காலை எடுக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து காலை எடுத்துறேன். காலை எடுக்க போறீங்களா? இதுல இருந்து காலை எடுக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து காலை எடுத்துறேன்னு சொன்னேன். நாள் பூரா பெல் அடித்தாலும் சரி, நீ டெலிபோனை தொடவே கூடாது. என்ன உனக்கு பிபி? ஹலோ, ஹலோ, யாரோ வேலை வெட்டி இல்லாத ஃபோன் பண்ற போல இருக்கு. உங்களை மாதிரி ஹலோ யாரு, ஹலோ யாருங்க?
என்ன மாப்பிள்ள போன் பண்ணிட்டு சைலண்டா இருக்கறான்? மொழி ஜோதிகாவான் கேளுங்க. பாருங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, ரிசீவர் கையிலேயே இருக்கு, மறுபடி போன் அடிக்குது. தாத்தா, அது நான் தான். ஏண்டா, உங்க அம்மாவே பிபியோட உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீ இருக்கிற பெல் அடிச்சு கரெக்டா பண்ணிட்டு இதுவே அம்மாவுக்காக தான். அம்மா நம்மள கூப்பிடணும்னா இந்த காலிங் பெல் அடிச்சா போதும். ஒரு மணி அடிச்சா அப்பா வரணும், ரெண்டு மணி அடிச்சா ஃப்ராடு தாத்தா, மூணு மணி அடிச்சா நானு. எப்பெல்லாம் மணியே அடிக்கலையோ அப்பெல்லாம் இவன் அம்மாவை பார்த்துப்பான்னு அர்த்தம். அதான் நம்ம வேலை செய்யாமல் இருக்கலாம். இன்னும் மணி அடிக்கல, நீ போய் அம்மாவை கவனி. மணியான பிள்ளைய நம்ம பெற்றுக்கோன்னு எல்லாரும் பாராட்டுவாங்களே, அது இன்னைக்கு சரியா போச்சு பாத்தியா? ஆமாங்க. ஜூஸ் செல்ஸ், உனக்கு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹாஸ்பிட்டல் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எப்படி செல்லம்மா? நீ தலையாட்டவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது, ஏன்னா உனக்கு பிபி. ஜூஸ் ஆவது குடிக்கலாமா? மெதுவா தலையாட்டாம குடி.